தமிழகத்தில் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியின மக்களின் மீதான வன்முறை அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக நாடாளுமன்ற மாநிலங்களவையில் மனோஜ்குமார் ஜா எம்பி எழுத்துப்பூர்வமாக கேட்ட கேள்விக்கு சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே பதிலளித்தார். அப்போது நாடு முழுவதும் மாநில வாரியாக பதிவு செய்யப்பட்ட வழக்குகளின் விவரங்களை மாநிலங்களவையில் வழங்கினார். அதன்படி தமிழ்நாட்டில் 2020 பிற்படுத்தப்பட்டோருக்கு எதிரான குற்றங்கள் மீது 1274 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதாகவும், 2021 அதன் எண்ணிக்கை 1377 2022 அதிகரித்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். இதேபோல் பழங்குடியினருக்கு எதிரான குற்ற வழக்குகளின் எண்ணிக்கை 2020 இருந்த நிலையில் 2021 39 2022 67 அதிகரித்துள்ளதாகவும் அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே கூறினார்.